ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வர்சஸ் கேமிங் தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வர்சஸ் கேமிங் தமிழ். நான் உங்கள் வர்சஸ் கேமிங் எஸ்பி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் ஃபைவ் ஃபேமஸ் கேம்ஸ் தட் யூ ஹவ் பீன் பிளேட் இன் யர் சைல்ட்ஹுட் பார்ட் டூ கேம்ஸ். ஸோ பார்ட் டூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பொசிஷன் பிடிச்சிருக்க கேம் என்னென்னா ஸ்கோர் ஹீரோ. ஸோ இதில் நீங்கள் ஸ்கோர் ஹீரோ மட்டும் வச்சுக்க வேணாம், ஸ்கோர் ஹீரோ ஒன், ஸ்கோர் ஹீரோ டூ, ஸ்கோர் ஹீரோ பிளேயர் வர்சஸ் பிளேயர். நீங்கள் இந்த மூணு கேமில் எது உங்கள் ஃபேவரட்டோ நீங்கள் அதை ஃபிஃப்த் பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கோர் ஹீரோ பற்றி பார்த்துருவோம். ஸ்கோர் ஹீரோ பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸ்கோர் ஹீரோ வந்து ஒரு 86 MB கேம். ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் வந்து உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ ஓகே கைஸ், இந்த கேம் பற்றி சொல்லணும்னா இது ஒரு சாக்கர் கேம், ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸில் கொடுத்துருப்பாங்க, லோ ஸ்டோரேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம். நான் சைல்டுஹுட்டில் நிறைய டைம் ப்ளே பண்ண கேம் இது. ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ப்ளே பண்ணிப்போம். இது ஒரு சிங்கிள் பிளேயர் தான், பட் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணும்போது, சேர்ந்து ப்ளே பண்ணும்போது ஒரு சூப்பராக இருக்கும் இது. இது வந்து நம்ம டெசிஷன் வச்சு தான் அது ரன் ஆகும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க, ப்ளே பண்ண உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த கேமில் ஒரு பிடிக்காத நெகட்டிவ் என்னென்னா, இந்த கேம் வந்து ஒரு இது எனர்ஜி லெவலில் வச்சு ரன் ஆகும் கைஸ். ஸோ உங்களுக்கு 5 ஹார்ட் எனர்ஜி லெவல் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ராங்க்கும் ஒரு ஹார்ட்டில் காவாசி குறையும். ஸோ நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ண உங்களுக்கு எனர்ஜி குறையிற மாதிரி இருக்கும் ஸ்கோர் ஹீரோ அதில் மேட்ச்சில். பட் ஸ்கோர் ஹீரோ பிளேயர் வர்சஸ் பிளேயர் அதை தூக்கிட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு மல்டி பிளேயர் கேம். ஸோ யார் யார் இந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க, யார் உங்களோட ஹையஸ்ட் ரெக்கார்டு என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாக்கர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இந்த கேம் கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து நவம்பர் 19, 2015 ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லாருமே உங்கள் சைல்டுஹுட்டில் ப்ளே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு கேம் தான் இது. ஸோ அதனால தான் நான் இதை ஃபிஃப்த் லிஸ்ட்டில் ஃபிஃப்த் நம்பரில் போட்டிருக்கேன். ஸோ வரப்போகிற கேம்ஸ் எல்லாமே இதோட பெட்டரான கேம் சொல்றேன் கைஸ். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேமுக்குள்ள போகலாம் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் என்னன்னா ராபரி பாப் 2 தாங்க கைஸ். நம்பர் 4 பொசிஷனில் இருக்குது ராபரி பாப் 2, தி டபுள் ட்ரபுள் கேம் தாங்க கைஸ். ஸோ யார் யார் இந்த கேம் நம்பர் 4ல வரும்னு கெஸ் பண்ணீங்க, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேம் வந்து ஒரு தாறுமாறான கேம், ராபரி பாப்லேருந்து ஒரு அப்டேட்டான கேம், ஒரு சூப்பர்வான கேம். இதில் வந்து ட்ரபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ளே பண்ணவும். ஸோ இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இதோட ஸ்டோரேஜ் வந்து 68 MB. இது வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, எத்தனை பேருக்கு இது தெரியும். சூப்பரான கேம் இது. இது வந்து உண்மையிலேயே ஒரு சைல்டுஹுட்டில் நீங்கள் ப்ளே பண்ண வேண்டிய கேம். இதோட கான்செப்ட் என்ன தான் தப்பாக இருந்தாலும், ஒரு திருடுறதாக இருந்தாலும், அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்து வந்திருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபன்னுக்காக தான், அப்போ வந்து இதில் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ராபர் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணுது, ப்ரொவோக் பண்ணுதுன்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு. பட் எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு என்னென்னா கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த கேம் ப்ளே பண்ணேன். ஸோ யார் யார் இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றதுக்காக ப்ளே பண்ணிங்க, இதை வச்சு யாரும் ராபர் பண்ணிடாதீங்க சைல்ட்ஸ். ஸோ அதுவும் ஒரு கேர்ஃபுல்லாக இருங்க, பட் இந்த கேம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கங்க. ஸோ ஓகே கேஸ், நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 3 பொசிஷனில் என்ன கேம் பார்க்க போகிறோம் என்றால் டெம்பிள் ரன் 2 தான் கைஸ். ஸோ இந்த கேம் வந்து லிஸ்ட்டில் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நம்பர் 3 பொசிஷனில் வரும்னு கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நானே இதை நம்பர் 3 பொசிஷனில் போட லைட்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் ஆனாலும் இதுக்கப்புறம் வரக்கு வர கேம்ஸ்லாம் ஒரு சூப்பரான அப்கிரேட் கேம்ஸ், அதனால தான் இதை வந்து நம்பர் 2ல போட்டிருக்கேன். ஸோ சாரி கைஸ் டெம்பிள் ரன் ஃபேன்ஸ், மற்றபடி இந்த கேம்ஸ்லாம் நான் லிஸ்ட்டில் போடாமல் இருந்தால், பெஸ்ட்டு 3 போட்டிருந்தால் நான் கண்டிப்பாக இதை நம்பர் 1ல தான் போட்டிருப்பேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் டெம்பிள் ரன் 2, ஒரு சூப்பரான கிராஃபிக்ஸோட செம்மையாக கொடுத்துருப்பாங்க. சைல்டுஹுட்டில் நம்ம இது ப்ளே பண்ணாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ப்ளே பண்ணலைனாலும் டெம்பிள் ரன் பற்றியாவது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டெம்பிள் ரன் பற்றி தெரியலைனா, டெம்பிள் ரன் பற்றி தெரியலைன்னா என்ன சொல்கிறது, அவங்கள வந்து தெரியாமல் இருக்காது. ஸோ இந்த கேம் வந்து அவ்வளோ ஃபேமஸான கேம். இந்த கேம் தான் அந்த லிஸ்ட்லேயே அதிகமாக டவுன்லோட் வாங்கியிருக்க கேம், 500 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட். ஏன் ப்ளே ஸ்டோர்லேயே ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டவுன்லோடாக இருக்க கேம் இது. ஆல் டைம் ஃபேவரட் கேம், எந்த வயசில் வேணாலும் ப்ளே பண்ணலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம். இந்த கேம் சலிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளே இல்லை கேஸ், அவ்வளோ சூப்பரான கேம் இந்த கேம். சலிக்கவே சலிக்காது, நீங்கள் ப்ளே பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த கேம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணாலும், நீங்கள் உங்கள் சிஸ்டரோ உங்கள் சிப்ளிங்கோட ப்ளே பண்ணாலும், இந்த கேம் செம்ம போட்டியாக காம்படிஷனாக இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் பிளேயர் கேம் தான், பட் அதுலேயே நாங்கள் ஒரு டைம் வந்து ஒரு பிரதரோ, ஒரு டைம் வந்து தம்பியோ அந்த மாதிரி கூட வச்சு ப்ளே பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் கைஸ். ஸோ குட்டிஸ் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு
சூப்பரான கேம். நீங்கள் இந்த கேம் கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருப்பீங்க சைல்டு உள்ள நான் பெட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், யார் யார் இந்த கேமை ப்ளே பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் முத மாதிரி வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதுலேயும் இந்த லிஸ்ட்லேயும் சில கேம்ஸ் உங்களுக்கு விட்டுருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க, அது வந்து பார்ட் 3 கைஸில் வரும். ஸோ ஓகே கைஸ், நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2 பொசிஷன் பிடிச்சிருக்க கேம் ஆங்கிரி பேர்ட்ஸ் 1 அப்படின்ற ஒரு கேம் தான். சரி ஓகே கைஸ், ஆங்கிரி பேர்ட்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த ஆங்கிரி பேர்ட் கலெக்ஷன் கார்ட்ஸ் வச்சுருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னமும் அதை பத்திரமாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், பரன்மேல இருக்குது. ஸோ அப்போலாம் சைல்ட்ஹுட்டில் வந்து இந்த கார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு 90s கிட்டாக இருந்தாலும் சரி, ஏர்லி 2K கிட்டாக இருந்தாலும் சரி, இதை வந்து நிறையாவே கலெக்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் அது ஐபிஎல் கார்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆங்கிரி பேர்ட் கார்டாக இருந்தாலும் சரி, பென்டன் கார்டாக இருந்தாலும் சரி, பென்டன் கார்டுக்காகவே, பென்டன் வந்து பூமருக்கு ஃப்ரீ, அப்போ பென்டன் கார்டுக்காகவே டெய்லி ஒரு 10 பூமர் வாங்கி சாப்பிடுவோம். இருக்க பாக்கெட் மணி ஃபுல்லாக பூமர் வாங்கி பென்டன் கார்ட்ஸ் வாங்கி விளாடுவோம். ஸோ அதுலேயும் சில பேர் திருடிடுவாங்க, அது வேறு விஷயம், பட் நானும் திருடி இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு சைல்டுஹுட் மெமரி. ஸோ இதெல்லாம் என் புராணம் தள்ளி வச்சுட்டு நம்ம கேம்குள்ளே வரலாம். ஆங்கிரி பேர்ட் கார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அது வந்து ஒரு ஃபேவரட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த டயத்தில். பட் அதுக்கப்புறம் தான் நான் அந்த கேமே டவுன்லோட் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த கேம் நான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ அப்பையும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இந்த கேமோட மியூசிக் தாறுமாறாக இருந்துச்சு, ப்ளஸ் அந்த ஒவ்வொரோட பவர் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேவரட் ஆங்கிரி பேர்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆங்கிரி பேர்ட் மூவி யார் யார் பார்த்துருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அனிமேட்டட் மூவி. ஸோ நான் கண்டிப்பாக நான் பார்க்கல, ஸோ எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் யார் இந்த கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆங்கிரி பேர்ட் 2 உங்கள் ஃபேவரட்டாக, ஆங்கிரி பேர்ட் 1 ஃபேவரட்டான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம இந்த கேமோட முடிவுக்கு வந்தாச்சு. இன்னும் இந்த லிஸ்ட்டில் வந்து சில கேம்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ண சைல்ட்ஹுட்டில் ப்ளே பண்ண கேம்ஸ் வரலனா ஸோ கவலைப்படாது. பார்ட் 3 வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, அதில் உங்கள் ஃபேவரட் கேம் கண்டிப்பாக வரும். ஸோ உங்கள் ஃபேவரட் கேமை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட் 1 வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த கேமை முடிச்சுட்டு நம்ம நம்பர் 1 பொசிஷனில் என்ன கேம் பார்க்க போகிறோன்றதை கெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனை எடுக்க போகிற கேம் வந்து எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டாக்கிங் டாம் 2. ஸோ ஏன் நான் டாக்கிங் டாம் 2 சூஸ் பண்ணேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ டாக்கிங் டாம் 2 பார்த்தீங்கன்னா டாக்கிங் டாம் 1 கம்பேர் பண்ணும்போது ஒரு வேறு லெவல் அப்கிரேட் கைஸ். ஸோ யாருக்குமே சலிக்கவே சலிக்காது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது க்ளூ கொடுக்குறேன், டாக்கிங் டாம் 2 வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, எந்த ஒரு இந்த கேம் பெட் சிமுலேட்டர் கேமாக மட்டும் கொடுத்துருவாங்க. பட் இதில் பெட் சிமுலேட்டர் கேம், ஆன்லைன் கேம், உங்களுக்கு போர் அடித்தா டாக்கிங் டாமோடையே ப்ளே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கேம். ஸோ டாக்கிங் டாம் 2 அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து 111 MB, இது வந்து ரொம்ப ரொம்ப நியூவாக ரிலீஸ் ஆன கேம். அதாவது 2018 வந்து தான் ப்ளே ஸ்டோர்லேயே ரிலீஸ் ஆச்சு. பட் அவங்க சைல்டுஹுட்டில் யார் யார் ப்ளே பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, அட்லீஸ்ட் உங்கள் டீனேஜ்லேயும் நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன், இல்லை ப்ளே பண்ணுறதாவது பார்த்துருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக. ஸோ டாக்கிங் டாம் 2 வந்து உங்களோட ஃபேவரட் கேமாக இருக்கும், இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ உங்கள் ஃபேவரட் கேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாக்கிங் டாம் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட் சிமுலேட்டர் கேமாக மட்டும் பார்க்காம ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஆன்லைன் கேம்ஸ் இருக்குது, அதில் உங்கள் ஃபேவரட் என்னன்னு சொல்லுங்கள். என் ஃபேவரட் அந்த ஸ்னேக் கேம் தான், உண்மையிலே சூப்பராக இருக்கும். அந்த டாக்கிங் டாம் 2 பெட்டை வச்சே நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி வரும். அந்த பெட்டுக்கு நம்ம கலர் கொடுத்து அதை வந்து ஸ்னேக் கலர் மாறி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது சூப்பராகவே இருக்கும், உண்மையிலே சூப்பராக இருக்கும். அது ஆன்லைன் கேம், நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணியிருப்பீங்க. ப்ளே பண்ணாதவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த கேம் ப்ளே பண்ணியே பார்க்கணும், அட்லீஸ்ட் ஒரு 10 minutes அதை ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கே உண்மையிலே பிடிக்கும். ஸோ ஓகே கேஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப பிக்கான வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான், கொஞ்சம் பெருசாகவே இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு போர் அடிக்காமல் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த 5 கேம் பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ அந்த கேம் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஹையஸ்ட் வந்து நீங்கள் டெம்பிள் ரன் 2 தான் ஹையஸ்ட் டவுன்லோடோட கேம். ஸோ இதில் ஹை ஸ்டோரேஜ் கேம்னா நீங்கள் மை டாக்கிங் டாம் 2 தான், 111 MB ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது. பட் அது வந்து அவ்வளோ ஹைன்னு சொல்ல முடியாது, ஸோ அதனால் வந்து நான் அதை டிஸ்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் கண்டிப்பாக அந்த கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் டைம் கிடச்சா திருப்பி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், உங்கள் சைல்டுஹுட் மெமரிஸை திருப்பி கொண்டு வாங்க கைஸ். ஸோ ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கூடவே இந்த லைக், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி உங்கள் சைல்டுஹுட் கேம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னா கீழே அந்த ஷேர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு கேம்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியட்டும், உங்கள் சைல்டுஹுட் மெமரிஸை திருப்பி கொண்டு வரட்டும். ஸோ ஓகே கைஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெற்றுக்கொள்வது நானுங்கள் வர்சஸ் கேம் ESB. டட பை கைஸ். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.